ஹலோ வியூவர்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கலாச்சாரத்தில் லைஃப்பில் ஒரு தடவையாவது காசிக்கு போயிட்டு வரணும்னு எல்லாருக்கும் இருக்கும் ஐயா. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்தோம். அதாவது முதல்ல ராமேஸ்வரம், அப்புறம் காசி, அப்புறம் திரும்ப ராமேஸ்வரம். அந்த பிரகாரம்படி போயிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் எப்படி போனோம், என்னென்ன பண்ணோம், அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் இது கிளம்பி போகிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போது ராமேஸ்வரம் போய் மணல் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காயை நேர்ந்து வச்சுட்டு கிளம்புறோம். எந்த ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம தேங்காய் ஆண்டவனுக்கு வேண்டி வச்சுட்டு போவோம் இல்லையா. இப்போது இதை தேங்காயை நேர்ந்து வச்சுட்டு கிளம்புறோம், நல்லபடியாக போயிட்டு வரணும்னு. இப்போது ராமேஸ்வரம் போகிறதுக்கு மதுரையிலேருந்து ஏர்லி மார்னிங் காரில் போயின்ட்டுருக்கோம். இப்போது ராமேஸ்வரத்துக்கு வந்தாச்சு. வந்து அங்கே ஒரு வாத்தியார் மாமா அவாத்துக்கு போயின்ட்டு வாத்தியாராத்து வாசலன்னு வந்துட்டோம். அவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காருங்க, என்ன பண்ணணும்னு. இப்போது வாத்தியாராத்துக்குள்ளே வந்துட்டோம். இவர் தான் வாத்தியார், தர்ப்பணம் பண்ணிட்டுருக்கார். தனுஷ்கோடி போய் மணல் பூஜை பண்ணி மணல் எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக தனுஷ்கோடி போயின்ட்டுருக்கோம். தனுஷ்கோடி போகிற வழியில் நடுவில் ரோடு, ரெண்டு பக்கமும் கடல், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக கிளைமேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது போகிற வழியில் ரைட் சைடில் அலை இருக்குது பாருங்கோ. இது லெஃப்ட் சைடு அலையே இல்லை பாருங்க, ரொம்ப காமாக இருக்கும் அந்த கடல். இப்போது தனுஷ்கோடியில் வந்தாச்சு. இது முதல்ல சங்கல்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணோம், அதுக்காக இப்போது கடலில் சங்கல்ப ஸ்நானம். சங்கல்பம் பண்ணுறான். சங்கல்பம் பண்ணிட்டு தனுர்பான பூஜை, அதுக்கு இந்த மணலில் அம்பும் வில்லும் வரைய சொல்லி வாத்தியார் சொல்லி கொடுக்குறார். அது அம்பும் வில்லும் வரையிறது. இப்போது தனுர்பான பூஜைக்கு வில்லு அம்பு வரைஞ்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு எத்தலை பாக்கு பழம் ஸ்ரீராமச்சந்திரபானம் பிரார்த்தனை மந்திரம் சரியா, பிரார்த்தனை மந்திரம் சொல்லி போட்டுடணும். இப்போ தனுர்பான பூஜை முடிஞ்சாச்சு. இப்போ இந்த பூஜை பண்ண இடத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் அந்த கடலில் கரைச்சிட்டு குளிச்சுட்டு வரணுமா. இப்போது கையில் மண் வச்சுட்டுருக்கோம், குளிக்க போகிறோம். காற்று ரொம்ப அடிக்கிறது, சவுண்டே சரியில்லை. அவருக்கு வந்து ஆகாரம் கொடுத்துட்டு குளிக்கணும். ஆகாரம் கொடுக்காமல் குளித்தோடனே அதுக்கு பயன் கிடையாது. அதனால் பிப்பலாது, அதுக்கு மந்திரம் இருக்குது. சைக்கத்தந்தி ஆகாரம், சைக்கத்தம் தான் மண்ணால் ஆகாரம். அதுக்கப்புறம் பூலாக இருக்குது, அதெல்லாம் சேர்த்து அவள் ஆகாரமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்ண போகிறோம். அதுக்குண்டான மந்திரம் தான் சரியா. தீர்த்தராஜ நமோஸ்து தே, அப்படியே கரைச்சிருங்க கடலை விட்டு, அப்படியே விட்டுருங்க கடலில். அருகே சொன்ன சொல்லி நாங்கள் விடுங்க. இதமர்க்கியம் இதமர்க்கியம் மூணு தடவை. எங்கள் கூட எங்கள் அக்கா அத்திமீரும் வந்திருந்தா. தனுர்பான பூஜை முடிஞ்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தது மணல் பூஜை பார்க்கலாம்.